80களில் தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளை அவளை சீக்கிரம் மறக்க முடியாதுங்க. 80கள் தான் சினிமாவோட வசந்த காலம்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவும் கொடி கட்டி பறந்த காலமும் அதுதாங்க. அந்த காலகட்டத்தில் வெளிவந்த படங்கள் எல்லாமே முக்காவாசி இட்டாச்சுங்க. அதுக்கு காரணம் 80களில் நடித்த நடிகர் நடிகைகள் தான் காரணம். அப்படி 80களின் இறுதியில் தமிழ் சினிமாவில் கலக்கின நடிகைகளில் ஒருத்தவங்க தான் நடிகை ரூபினி. இவங்களோட உண்மையான பெயர் கோமல் மதுவாக்கர். இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தாங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தாங்க. 80களில் தமிழ் தெலுங்கு மலையாளம் படங்களில் ரொம்ப பிஸியான நடிகையாக இருந்தாங்க. ரஜினி, கமல், மம்முட்டி, மோகன்லால், சத்யராஜ், விஜயகாந்த், மோகன், ராமராஜன்னு இப்படி பல முன்னணி நடிகர்களோட ஜோடி சேர்ந்து நடித்து அசத்தியிருக்காங்க. அமிதாப் பச்சன் நடித்த மிலின்னு ஒரு ஹிந்தி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் 1987 விஜயகாந்த் நடித்த கூலிக்காரன் படம் மூலிமா தமிழ் சினிமாவில் நடிகை அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் மனிதன், உழைப்பாளி, மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், புலன் விசாரணன்னு இப்படி பல இப்படங்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட உறவினரான மோகன்குமார் ராயன் என்பவரை 2000 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ 48 ஆகுதுங்க. ஒரு பெண் பிள்ளையும் இவங்களுக்கு இருக்குது. அவங்களோட பெயர் அனிஷா ராயன். காலேஜ் படிச்சுட்டு வராங்க. சினிமாவில் நடிக்கிறத விட்ட ரூபினி குழந்தைகளுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க கணவர் ஒரு மூத்த பாஜக பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நடிகை ரூபினியோட நடிப்பை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.